விரைவு செய்திகள். புதுக்கோட்டை மாவட்ட விவசாயிகளின் பல ஆண்டு கனவு திட்டமான காவிரி வைகை குண்டாறு திட்டம் எதிர்கால தலைமுறை போற்றும் திட்டமாகும் என்றும் இதன் முதல்கட்ட பணிகளுக்காக 700 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு பணிகள் தொடங்கியிருப்பதாக மாநில சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் தெரிவித்துள்ளார். விராலிமலை ஊராட்சிக்கு உட்பட்ட களத்துப்பட்டி உள்ளிட்ட இடங்களில் நீர்த்தேக்க தொட்டிகளை திறந்து வைத்து அவர் பேசினார். குண்டாறு திட்டம் நிறைவேற்றப்பட்டால் புதுக்கோட்டை மாவட்டம் செழிப்பானதாக மாறும் என்று அமைச்சர் கூறினார். வடகிழக்கு பருவமழையை எதிர்கொள்ள சென்னை மாநகராட்சி தயாராக உள்ளது என ஆணையர் பிரகாஷ் தெரிவித்துள்ளார். அடையாறு மண்டலத்திற்கு உட்பட்ட பெசன் நகர் பகுதியை ஆய்வு செய்த அவர் மாநகராட்சி துப்புரவு பணியாளர்களுக்கு மழைக்கால உடைகளை வழங்கிய பின்னர் செய்தியாளர்களிடம் இதை தெரிவித்தார். மாநகராட்சியின் 7 மண்டலங்களில் முதல்கட்டமாக செயல்திறன் அடிப்படையிலான திடக்கழிவு மேலாண்மை திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். வரும் டிசம்பருக்குள் மேலும் 4 மண்டலங்களில் இத்திட்டம் செயல்படுத்தப்படும் என்று அவர் கூறினார். மெரினா கடற்கரையை பொதுமக்களின் பயன்பாட்டிற்கு திறப்பது குறித்து அரசின் உயர்மட்ட குழு முடிவெடுக்கும் என்று பிரகாஷ் தெரிவித்தார். கர்நாடகா உத்தரப்பிரதேசத்தை போன்று தமிழகத்திலும் பிஜேபி ஆட்சி அமைப்பதற்கான வலிமையான சூழ்நிலையை உருவாக்க பணிகளை மேற்கொண்டிருப்பதாக அக்கட்சியின் தேசிய பொதுச்செயலாளர் ரவி தெரிவித்துள்ளார். சென்னையில் பிஜேபி உயர்மட்ட குழு கூட்டம் கட்சி தலைமை அலுவலகத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், தமிழகத்தைச் சேர்ந்த ஒரு பெண் மத்திய அமைச்சராகவும் இன்னொரு பெண் தெலங்கானா ஆளுநராகவும் இருக்கிறார்கள் என்றும் இது பிஜேபி ஆட்சியால் மட்டுமே சாத்தியமானது என்றும் கூறினார். இந்த கூட்டத்தில் மாநில தலைவர் முருகன் மற்றும் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். இந்திய மருத்துவ சங்கமான ஐஎம்ஏவின் தேசிய தலைவராக தமிழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ஜெயலால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதுவரை இந்த பதவியில் இருந்த ஹரியானாவைச் சேர்ந்த ராஜர் சர்மாவின் பதவிக்காலம் நிறைவடையவுள்ள நிலையில் அந்த பொறுப்புக்கு ஜெயலால் தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இவர் ஐஎம்ஏவின் தேசிய துணைத் தலைவராகவும் தமிழக தலைவராகவும் இருந்தவர். வரும் டிசம்பர் 27 ஐஎம்ஏ தலைவராக பொறுப்பேற்க உள்ளார். தேர்தல் பத்திரங்களை பாரத ஸ்டேட் வங்கியின் 29 அங்கீகரிக்கப்பட்ட கிளைகள் மூலம் வழங்குவதற்கு மத்திய நிதியமைச்சகம் அனுமதி வழங்கியுள்ளது. வரும் 19 முதல் 28 வரை சம்பந்தப்பட்ட வங்கிக் கிளைகள் தேர்தல் பத்திரங்களை வழங்குவதற்கும் அவற்றை பணமாக மாற்றிக்கொள்வதற்கும் ஒப்புதல் அளிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த பத்திரங்கள் வழங்கப்படும் தேதியிலிருந்து 15 நாட்கள் வரை செல்லுபடியாகும் என்றும் அந்த நாட்களுக்கு பின்னர் குறிப்பிட்ட பத்திரங்களுக்கு பணம் வழங்கப்படாது என்றும் நிதியமைச்சகம் தெரிவித்துள்ளது. அமெரிக்க அரசிடமிருந்து கிடைத்த தகவலின் பேரில் தில்லி உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் மத்திய புலனாய்வு அமைப்பான சிபிஐ நடத்திய சோதனைகளில் 190 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. மைக்ரோசாப்ட் நிறுவனத்திற்கு தொழில்நுட்ப உதவி வழங்குவதற்காக கூறி 6 நிறுவனங்கள் முறைகேட்டில் ஈடுபட்டதாக கிடைத்த தகவலை அடுத்து சிபிஐ இந்த சோதனையை நடத்தியது. மேலும் டிஜிட்டல் மூலமான ஆதாரங்களும் கிடைத்திருப்பதாக சிபிஐ தெரிவித்துள்ளது. சபரிமலை அருள்மிகு ஐயப்பன் கோவில் நடை ஐப்பசி மாத பூஜைகளுக்காக திறக்கப்பட்டது. கொரோனா பரவலை தடுக்கும் நடவடிக்கையாக கடந்த 6 மாதங்களாக பக்தர்களுக்கு அனுமதி அளிக்கப்படவில்லை. இந்த மாதம் இன்று முதல் 5 நாட்களுக்கு தினசரி 250 பேர் என்ற வகையில் கட்டுப்பாடுகளுடன் தரிசனத்திற்கு அனுமதிக்கப்பட உள்ளனர். வரும் 21 இரவு நடை அடைக்கப்படும் என்று கோவில் நிர்வாகம் தெரிவித்துள்ளது. ஆண்டுதோறும் 10 நாட்கள் நடைபெறும் நவராத்திரி மற்றும் தசரா திருவிழா தமிழகம் உள்ளிட்ட அனைத்து பகுதிகளிலும் தொடங்கியுள்ளது. 9 நாட்கள் வீடுகளில் மக்கள் கொலுபொம்மைகளை வைத்து அம்பாளை வழிபட்டு 10ஆம் நாளன்று விழா நிறைவு பெறும். இந்த ஆண்டும் அமாவாசையொட்டி மக்கள் நவராத்திரி விழாவை தொடங்கியுள்ளனர். கோவில்களிலும் நவராத்திரி பண்டிகை வழக்கமான உற்சாகத்துடன் தொடங்கியுள்ளது. ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் அருகே தோட்டத்தை சுற்றி போடப்பட்டிருந்த வலைக்குள் பதுங்கியிருந்த 12 அடி நீள மலை பாம்பை வனத்துறையினர் பிடித்து வனப்பகுதியில் விட்டனர். சுப்பிரமணி என்ற விவசாயியின் தோட்டத்தில் பதுங்கியிருந்த மலைப்பாம்பை பார்த்து வனத்துறையினருக்கு தகவல் தெரிவித்தார். நீண்ட நேர போராட்டத்திற்கு பின்னர் வலைக்குள் சிக்கியிருந்த அந்த மலைப்பாம்பு பிடிபட்டது. சுமார் 12 அடி நீளமும் 30 கிலோ எடையும் கொண்ட அந்த பாம்பு பின்னர் வனப்பகுதிக்குள் விடப்பட்டது. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை டிடி நியூஸ் @gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம்.